ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு உங்கள் சிஸ்டர்ஸ் சேனல் இன்றைக்கி நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து முருங்கைக்கீரை பொடி அரைக்க போகிறோம் முருங்கைக்கீரை ரொம்ப ஆரோக்கியமானது இதில் இரும்பு சத்து அவ்வளோ இருக்குது நம்ம அதிகமாக சேர்த்துக்கிட்டால் உடம்புக்கு ரொம்ப நல்லது அதுக்கு நாங்கள் மூணு கட்டு கீரை வாங்கி நல்லா அலசி எடுத்துக்கிட்டோம் அதை வந்து நிழலையே காய வச்சு எடுத்துக்கணும் வெயில் காய போடக்கூடாது எனக்கு அளவுக்கு காயறதுக்கு ஒரு நாலு நாள் எடுத்துச்சு நல்ல ஒரு அகலமான துணிலையோ இல்லை ட்ரேல போட்டு வச்சால் கொஞ்சம் சீக்கிரம் காய்ஞ்சிரும் இந்த மாதிரி தூள் தூளாக நல்லா நொறுங்கி விழுகணும் கையில் தேய்ச்சம்னா அளவுக்கு காஞ்சா போதும் இப்போ நம்ம இதுக்கு கூடை போட்டு அரைக்க தேவையான பொருள்லாம் என்னென்னு பார்க்கலாம் ஒரு டம்ளர் உளுந்து வந்து ஒரு நூற்றம்பது கிராம் பிடிக்கும் இது வந்து அதில் அதே டம்ளரில் பாதி பொட்டுக்கல்ல அதே டம்ளர் மெஷர்மெண்ட்டில் பாதி கடலைப்பருப்பு எடுத்துருக்கோம் அதுக்கூடே காஞ்ச மிளகாய் வந்து நம்ம காரத்துக்கு தேவையான அளவு எடுத்துக்கணும் உங்களுக்கு காரம் அதிகம் வேணான்னா கம்மியாக எடுத்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும் காஞ்ச மல்லி வந்து இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் நிறையா எடுத்துருக்கேன் இதே ஸ்பூனில் ஹாஃப் ஸ்பூன் வந்து சீரகம் ஒரு ஸ்பூன் வந்து மிளகு எடுத்திருக்கேன் ஒரு ஆறு ஏழு பல் பூண்டு எடுத்துக்கலாம் இப்போ இதெல்லாம் போட்டு நம்ம வறுத்துட்டு அரைச்சிக்கலாம் இப்போது வறுக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாம் பாத்திரம் நல்லா சூடானதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம உளுந்தை வறுத்து எடுத்துக்கலாம் உளுந்தை போட்டுட்டு நல்லா பொன்னிறமாக வறுக்கணும் எண்ணெய் இதை விட வேண்டாம் சும்மா ப்ளைனாகவே வறுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா பொன்னிறமாக வறுக்கணும் பாருங்கள் வறுத்தாச்சு இப்போ இதை தனியாக இன்னொரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றி வச்சுக்கலாம் அடுத்து கடலைப்பருப்பையும் போட்டு வறுத்துக்கலாம் இது வறுக்கும் போதே அடுத்து பூண்டையும் சேர்த்துக்கலாம் இது ரெண்டும் நல்லா வறுக்கட்டும் நல்லா வறுத்ததுக்கப்புறம் பொட்டுக்கலையும் சேர்த்து பொட்டுக்கலை வந்து லேசாக சூடானா போதும் கடைசியில் இதையும் சேர்த்து நல்லா வறுத்துட்டு பாதத்துக்கு மாற்றிக்கலாம் அடுத்து மல்லி விதை இது கூடவே மிளகு சீரகம் இப்போ போட அது வந்து கடைசியில் போட்டுக்கலாம் அடுத்து காஞ்ச மிளகாய் காஞ்சமெளகா சூடாகனால் போதும் நாங்கள் சொல்ல மறந்துட்டோம் கருவேப்பில் நல்லா ஒரு கைப்பிடி அளவு போடுறோம் அதுவுமே நம்ம கொஞ்சம் ட்ரை பண்ணி வச்சுருந்தா உடனே எடுத்துடலாம் இது நாங்கள் கொஞ்சம் ட்ரை ஆகாமல் இருந்ததுனால கொஞ்சம் நேரம் வறுக்கிறோம் இப்போ நல்லா வறுத்ததுக்கப்புறம் சீரகத்தையும் போட்டுக்கலாம் சீரகத்தையும் போட்டுட்டு நல்லா வறுத்துட்டு நம்ம ஏற்கனவே எடுத்து மாற்றி வச்சுருந்த பருப்பு எல்லாத்தையும் திருப்பி உள்ளே போட்டு நல்லா எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வறு வறுத்துக்கலாம் இப்போது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு கிளர் கிளறி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சூட்டுலேயே முருங்கைக்கீரையும் போட்டு ஒரு ரெண்டு பரட்டு புரட்டி விடலாம் முருங்கைக்கீரையை நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி வரக்க தேவையில்லை நம்ம நல்லா காஞ்சிருந்துச்சுன்னா இந்த மாதிரி புரட்டி விட்டாலே போதும் முருங்கைக்கீரை வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது நம்ம கீரையாக அடிக்கடி செஞ்சு சாப்பிட முடிலனா இந்த மாதிரி பொடியாக அரைச்சி வச்சுக்கிட்டோன்னா டெய்லியுமே சாப்பாட்டில் ஒயிட் ரைஸில் ஒரு ஸ்பூன் போட்டு நல்லெண்ணெய்யோ இல்லை நெய்யோ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு அயன் அயன் கம்மியாக இருக்கவங்களுக்கு முருங்கைக்கீரை சேர்த்துக்கிட்ட மாதிரியும் ஆகிடும் நம்ம குழந்தைகளுக்கும் நெய் சேர்த்து பிசஞ்சு கொடுத்தோன்னா சாப்பிட்டுக்குவாங்க நல்லா இப்போ நல்லா ஆறிடுச்சு நீ மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு இந்த அளவுக்கு அரைச்சா போதும் ரொம்ப வலுவலுன்னு அரைக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ முருங்கைக்கீரை பொடி ரெடி ஆகிடுச்சு இதை வந்து ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த பொடியை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ